வேலூர் தொகுதியின் சுயேட்சாக போட்டியிடும் மன்சூர் அலிகானுக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி சார்பில் வேலூர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்திய ஜனநாயக கட்சி புலிகள் கட்சி சார்பாக வேலூர் தொகுதி சுயேட்சையாக போட்டியிடும் மன்சூர் அலிகானுக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை முடிந்து சுயேட்சை மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்கள் இறுதி செய்யப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் தற்பொழுது வேலூரில் சுயேட்சையாக போட்டியிடும் மன்சூர் அலிகானுக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி சார்பாக வேலூர் தொகுதியில் போட்டியிடும் மன்சூர் அலிகானுக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வேலூர் தொகுதியின் சுயேட்சையாக போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி வேட்பாளர் மன்சூர் அலிகானுக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், தற்பொழுது மன்சூர் அலிகானுக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். இன்று வேலூர் பாராளுமன்றத்துக்கான வேட்பு மனுக்கள் 50 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 50 மனுக்கள் எல்லாம் அதில் தள்ளுபடி போக 31 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த 31 பேர்களுக்கும் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டது. சிறுதான கட்சிகளான அதிமுக, திமுக மற்றும் அதிமுக மற்றும் பிஜேபி ஆகியவற்றுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் தவிர, மன்சூர் அலிகான் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் சார்பாக வேலூரில் போட்டியிடுகிறார். அவருக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அவர் செய்தியாளர் நம்மிடம் கூறிய போது, பலாப்பழம் சின்னம் வழங்கியது எனக்கு நன்றி. மேலும் தேர்தல் ஆணையம் மீண்டும் பானை சின்னத்தை திருமாவளவுக்கு வழங்கியிருப்பதற்கும் நன்றி என்று தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்திய தேர்தல் ஆணையமானது பாரபட்சமாக செயல்படுகிறது, அதை கைவிட வேண்டும், அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த பலாப்பழத்தை மக்களிடம் விற்பனைக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று சுவாரஸ்யமாக பதிலளித்தார். இந்த சின்னம் வெற்றியை நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று கூறியிருக்கிறார். அங்கிருந்து மற்ற கட்சிகளும் அங்கு அதற்கான அந்த சின்னத்தை பெற்று சென்றிருக்கிறார்கள். இப்போது மன்சூர் அலிகான் இந்த பலாப்பழம் சின்னம் தனக்கு கிடைத்ததற்காக மிகுந்த மகிழ்ச்சி, இது மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், அதற்கான நேரம் காலம் எனக்கு மிகவும் குறைவாகவே இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு கூறியிருக்கிறார் ராம்குமார். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி சார்பில் வேலூர் தொகுதி போட்டியின் மன்சூர் அலிகானுக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, இதுகுறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரகாஷ்.